சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள். சென்டர் நம்மளுடைய 2021க்கான நியூ இயர் நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நீங்க உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரும் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க. உங்க அனைவருக்குமான பிரத்யேக பொது பலன்களை அனுப்பிச்சிருந்தேன். அதையும் கேட்டுட்டு எனக்கு நீங்க நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க, மிக்க நன்றி. இப்போ நம்ம பிப்ரவரி மாசத்துக்கான பொது பலன்கள், ஒவ்வொரு எண்களுக்குமான பொது பலன்களை பார்க்க போறோம். 1ஆம் தேதியில் ஆரம்பித்து 31ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் வரைக்குமான இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை பார்க்க போறோம். இந்த பலன்களை பார்க்கும் உங்களுக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஹெட்லைன்ஸை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும் போது உங்களுக்கான பிரத்யேக பொது பலன்கள், ஏன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண் இதெல்லாம் கவனித்து அதற்கான ஒரு சிறு விளக்கத்தை என்னால் உங்களுக்கு அனுப்ப முடியும். புதனுக்குரிய 5, 14, 23ஆம் தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுகூலமான மாதமே, நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான எல்லா ஒரு சாத்தியக்கூறுகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கு. இந்த மாதத்தில் ஏதாச்சும் ஒரு புதுசான ஒரு விஷயம், நீங்கள் வந்து ஏற்கனவே செய்துக்கிட்டு இருந்த விஷயங்களுக்கான ஒரு நற்பலன்கள் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும். பொருளாதார உயர்வுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே உண்டு. வேற ஏதாச்சும் ஒரு புதுசான ஒரு விஷயத்தை நான் தோங்கலாமா சார் இந்த மாதத்தில் அப்படின்னா தாராளமாக தோங்குங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நாள் நம்ம உட்காந்துட்டு இருந்துட்டோம் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்னாலையும், உலகமே வந்து ஒரு ஸ்தம்பிச்சு நின்று இருந்த சூழ்நிலைகள்லாம் தாண்டி இப்போ நம்ம வந்துகிட்டு இருக்கோம். இனிமேல் நம்ம வந்து ஒரு நிமிஷம் கூட, ஒரு நாள் கூட விரயம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லாவே வேற இருக்க போகுதுங்கும் போது உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் கைவிடாமல் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. இந்த மாதத்தின் கிரக தாக்கம் அப்படிங்கிறது எந்த கிரகத்தின் தன்மையில் அமையுது அப்படிங்கிறத பார்க்கணும்னா, இப்போ உங்களுடைய பிறந்த தேதி வந்து 5ஆக இருக்கலாம், 14ஆக இருக்கலாம், 23ஆக இருக்கலாம், இது எல்லாமே 5ஆம் எண்ணிற்குரியது தான். 1+4 5, 2+3 4 5. ஸோ இந்த மாதத்தின் கிரக தாக்கம்ங்கிறது என்ன கிரகத்தின் அடிப்படையில் வருதுன்னு பார்க்கும் பொழுது 5, 2, 2021ங்கிறத ஆட் பண்ணி பார்க்கணும். சிங்கிள் டிஜிட்டாக நீங்கள் வந்து அதை நீங்கள் டோட்டல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் எண் வருவதை பார்ப்பீங்க. சுபமான குருவுக்குரிய 3ஆம் எண். அதனால தான் இந்த மாதம் வந்து அனுகூலமான மாதமாக இருக்கும் போது மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். குறிப்பாக இந்த மாதத்துலேயும் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு ரொம்பவே நன்மை தரக்கூடிய வகையில் இருக்க போதுங்க. அது என்னென்ன தேதிகள் அப்படின்னு சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. அந்த தேதிகளில் இப்போ நான் சொன்ன விஷயங்களுக்கான ஃபுல் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரயாணங்களால் அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். பிரயாணங்களுக்கான வாய்ப்பு வந்துச்சுன்னா அதை வந்து தட்டாமல் அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாகவே அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 7ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் விடுபட்ட கடவுள் பிரார்த்தனைகள். ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம வந்து ஏற்கனவே மனதார ஒரு சில வேண்டுதல்கள் வச்சிருந்திருப்பீங்க. குடும்பத்தோட ஒரு சில இடங்களுக்கு சென்று வரலாம், நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்லாம் நினச்சி அது மிஸ் ஆகியிருந்துச்சுன்னா அதுவுமே வந்து கெடுபலன்களை உருவாக்குவதற்கு காரணமாக அமைஞ்சிடப்படாது. அதனால் இந்த தேதிகளில் நீங்கள் அதை முன்னெடுக்கும் பொழுது, போயிட்டு வரும் பொழுது 100% வந்து அது உங்கள் ஃபேமிலிக்கே வந்து நல்ல பலன்களை கொண்டு வந்து தரும். பொருளாதார ரீதியாக இது வந்து மகளிருக்கும் நல்ல ஒரு மாதமாகவே இருக்க போகுது. இவ்வளோ நாள் அவங்க சேர்த்து வச்சிருந்த சிறு சேமிப்பு, இப்போ அது பேங்க்கில் போட்டு வச்சுருந்தாலும் சரி, ஒரு தங்க நகை கடனாக கட்டி வச்சுருந்தாலும் சரி, அது வந்து அவங்களுக்கு வந்து பன்மடங்காக பெருகக்கூடிய அமைப்பு. இப்போ வந்து இப்போ ஒரு தங்கத்தோடைய விலை வந்து மிக குறைந்த விலையில் இருக்கும்போது அவங்க போய் அந்த நகை சீட்டை எடுக்கும்போது மிக அதிகமான அவங்களுக்கு வந்து லாபங்கள் வந்து கிடைக்கும். இப்போ அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள்ங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் இவர்களுக்கு அதாவது மகளிர் தவிர கலைத்துறையினர் சேர்ந்தவங்களுக்கு, சினிமா லைனில் இருக்கிறவங்களுக்கும் நிச்சயம் வந்து இது வந்து பெரிய ஒரு லிஃப்டை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்க.
மாணவர்களுக்கும் இது வந்து நல்ல ஒரு இவ்வளோ நாள் வந்து பார்க்காத ஒரு மறுபடியும் வந்து ஒரு ஸ்கூல் காலேஜஸ்க்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் அந்த ஃபோக்கஸ் வந்து அவங்களுக்கு ரீகெயின் ஆகும், அவங்க பழைய ஃப்ளோக்கே வர ஆரம்பிப்பாங்க. அடுத்தடுத்து நன்மைகள் அப்படிங்கிறது தான் நிகழப்போகுது வரக்கூடிய மாதங்கள்லையும். அதற்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல துவக்கமாகவே இருக்க போகுதுங்க. இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுக்கான தேதிக்கான பலன்கள். நான் மறுபடியும் உணர்த்த விரும்புகிறது என்னென்னா, ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டி என்னென்னு ஒன்று இருக்கும், உங்களுடைய பெயர் என்னென்னு ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கும், உங்களுடைய பிறப்பு நேர கிரக நிலைகள்னு வேற ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமான பலன்கள்ங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கான பிரத்யேக பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுடைய பெயர் இனிஷியலோட, அப்புறம் உங்களுடைய பிறந்த நேரம், உங்களுடைய பிறந்த தேதி, இந்த மூன்று தகவலையும் என்னுடைய வாட்ஸ்அப்க்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். கீழே டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த தகவலை அனுப்பும்போது அது கூடவே நீங்கள் வந்து ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பதிலை நான் உடனே தரத்துக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஒரு சில வியூவர்ஸ் நீங்கள் வந்து டைரெக்டாகவே கமெண்ட்ஸில் போட்டுறீங்க. கமெண்ட்ஸில் போடும்போது என்ன ஆகுதுன்னா, என்னால் உங்களுக்கு உடனே ஆன்சர் பண்ண முடியாது. நான் மறுபடியும் கமெண்ட்ஸில் போயிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் உங்களுடைய என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை அனுப்புறதுக்காட்டியும் கால விரயம்ங்கிறது ஆகும். அதை தவிர்க்கணும்னா டைரெக்டாகவே நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சி விடுங்க, உங்களுக்கான பதில் வந்து உடனே என்னால் அனுப்ப முடியும். இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஒவ்வொரு பிரத்யேக தேதிகளுக்குன்னு சொல்லி நான் சொல்லி தான் நான் அதை கொடுக்குறேன். எந்தெந்த கிரக ஆதிக்கத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்போவே ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலையும் இரண்டு எண்கள் சம்மந்தப்பட்டிருக்கும். ஒன்று வந்து பிறந்த தேதியாகவும், மற்றொரு எண் வந்து பிறந்த தேதியின் கூட்டி எண்ணாகவும் சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த பிறந்த தேதியின் கூட்டி எண்ணையுமே நீங்கள் மனசில் வச்சு அதற்கான பலன்களையும் போய் பார்த்துருங்க. இப்போ உதாரணத்திற்கு இப்போ 3/1/2021 வச்சுக்கோம். இதில் மூன்றுங்கிறது குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது, மூன்றாம் எண். அதனுடைய கூட்டுத்தொகை அந்த எண்ணுமே வேலை செய்யும். இப்போ உங்களுடைய பிறந்த தேதியில் எப்படி இதை நம்ம செக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருஷம் எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 3/1/2021 அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் ப்ளஸ் போடுங்க. வரக்கூடிய டோட்டலையும் ஒன்னோட ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சிங்கிள் டிஜிட் வருது இல்லையா, அதோடைய இன்ஃப்ளூயன்ஸும் உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ இந்த 3/1/2021 சொன்னதோடைய கூட்டுத்தொகை வந்து சூரியனுடைய ஆதிக்கத்தில் வருதுன்னு வச்சுக்குவோம். அந்த சூரியனுடைய ஆதிக்கத்திற்குட்பட்ட அந்த எண்ணிற்குமான பலன்களையும் நீங்கள் போய் பார்க்கணும். 3+1+2+0+2+1 எப்படி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 3+1 4, அதே மாதிரி 2+0+2+1 வந்து 5 வரும். ஸோ 4+5 9, செவ்வாயின் ஆதிக்கம். 9 இந்த நம்பருக்கும் நீங்கள் போய் பார்க்கணும். இதுதான் கான்செப்ட். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில் இந்த இரண்டு எண்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த இரண்டு எண்களுக்குமான பலன்களும் கலவையாக சேர்ந்து நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இரண்டு எண்களுக்குமான தன்மைகளும் பார்த்துக்க சொல்கிறேன்.